ஹே காய்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஐடன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் யூடியூப் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள், செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் முதல்ல பாருங்கள். அது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் சொல்கிற ஃபீச்சர்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து ஆட்டோ பிளே இருக்குது பாருங்கள். ஆட்டோ பிளே ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஆட்டோ பிளே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்கன்னா உங்கள் டேட்டா தீந்து போயிடும். ஆட்டோ பிளே இருந்ததுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ஓடி ஓடி உங்கள் டேட்டா ஆஃப் உங்கள் டேட்டாக்கு தீர்ந்து போய், எதுக்கு எந்த வீடியோக்கு வந்து ஆட்டோ பிளே வேணுன்றதை மட்டும் நீங்கள் செட்டிங்ஸில் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டா சேவிங் மோடு, இந்த ஆட்டோ பிளேவை நம்ம இன்னொரு வகையாக சொல்லணும்னா டேட்டா சேவிங் மோடுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் டேட்டா சேவிங் மோடு. அதனால் உங்களுக்கு டேட்டா கன்சம்ஷன் லெஸ்ஸாக இருக்கும், பேட்டரி கன்சம்ஷனும் கொஞ்சம் லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் வந்து இந்த செட்டிங்ஸில் ஜென்ரல் செட்டிங்ஸ் போகலாம். ஜென்ரல் செட்டிங்ஸுக்கு போகலாம். அதில் போயிட்டு வந்து ப்ளேபேக் இன் ஃபீட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளேபேக் இன் ஃபீட்ஸ்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் யூடியூப் போகிறீங்கனாலே உங்களுக்கு எந்த வீடியோ பார்க்கணும்லாம் அந்த வீடியோவோட வீடியோ தம்ப்லைன்லேயே வெளியே ஆன் ஆகிடும். அது ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் அது, ஆஃப் பண்ணுற ஆப்ஷன். இது மூலமாகவும் உங்கள் டேட்டா சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு அதே மாதிரி செட்டிங்ஸில் போங்க, ஜென்ரலில் போங்க. ஜென்ரலில் போயிட்டு ப்ளேபேக்ஸ் ஃபீட்டை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போது ஆஃப் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்க்கலாமா? அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸை பாருங்கள். அதில் ரிமைண்ட் மீ டைம் பிரேக்கரு, ரிமைண்ட் மீ வித் பெட் டைம் ஆன், அதெல்லாம் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டேட், அது அடுத்த செட்டிங்ஸ்க்கு போகலாம். அதிலே இப்போ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் டேட்டா சேவிங்னு ஒன்று இருக்கும், அது ஓப்பன் பண்ணுங்கள். டேட்டா சேவிங்கில் டேட்டா சேவிங் மோட ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டேட்டாவை வந்து சேவ் பண்ண முடியும். ரெடியூஸ் வீடியோ குவாலிட்டி இருக்கும். அதோட ஒன்லி டவுன்லோடு வைஃபை மட்டும் கொடுப்பாங்க, ஆனால் டவுன்லோடு நம்ம மொபைல் டேட்டாவில் அதை டவுன்லோடு பண்ணுற மாதிரி இருக்காது. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா, அதில் வந்து நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரைவசிலாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணுங்கள். இதில் நான் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ் மறுபடியும் ஜென்ரலுக்கு போங்க. ஜென்ரலில் போயிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அப்பியரன்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த அப்பியரன்ஸை வந்து டார்க் தீமில் வச்சுக்கோங்க. டார்க் தீமில் வைக்கின்றது மூலமாக உங்கள் பிரைட்னஸை அலைன் பண்ணிக்கலாம். உங்களை அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் வந்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டார்க் தீமில் இருக்கும். அதை வந்து நீங்கள் மறுபடியும் வேணும்னா லைட் தீமில் வச்சுக்கலாம். அப்புறம் யூசர் டிஃபைன், உங்கள் தேவை ஏதோ உங்கள் நீடு எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னும் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் போக போகிறோம். நோட்டிஃபிகேஷன் போகிறதுனால, நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து ட்விங் 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 ட்விங்ன்ற சத்தம் நிற்கும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.